பாப்பு லிசன் ஹியர், கவனிடா கண்ணே, இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே கேக்குறீங்க. தனித்தனியா எனக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் இல்ல, அதனால ரெண்டையும் ஒட்டுக்கா எடுக்கிறேன், கவனிச்சுக்கணும். சரியாடா கண்ணே? Write the following in the form of 5 to the power of n. பின்வருவனவற்றை 5 இன் அடுக்கு n வடிவத்தில் எழுதுக. என்ன நம்பர் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 625, 625. அப்ப 5 இன் அடுக்குல எழுதும். In the form of 5 to the power of n you have to write. அப்ப எதால டிவைட் பண்ணோம்? 5 ஆல டிவைட் பண்ணோம். 5 ஆல டிவைட் பண்ணோம். எதால வகுக்கணும்? 5 ஆல வகுக்கணும். 625 எதால வகுக்கறேன்? 5 ஆல வகுக்கறேன். புரியுதா? அப்ப 5 முதல் என்ன எடுக்கிற 6. எனக்கு கவனிக்கணும்டா கண்ணே, முடியாத குழந்தை கூட. இது ரொம்ப சிம்பிள் கணக்கு, கொஞ்சம் பொறுமையா கூட சொல்லித்தர, கவனிச்சு கரெக்டா செய். சரியா? முதல் எந்த எண்ணெய் எடுக்கணும்? 6. 5. அப்ப அந்த 6ல 5 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? இந்த 1 சும்மா புரிதலுக்காக பக்கத்துல போட்டுக்கோ. அப்ப என்னது? 12. புரியுதா? அப்ப என்னது? மறுபடியும் 5 வாய்ப்பாடு சொல்லலாமா? எத்தனை 5? 5, 2, 10. 12ல எதை கழிச்சிடணும்? 10 கழிக்கணும். ஏன்னா 2, 5, 10 சொன்னோம். புரியுதா? இப்ப இந்த 12ல இருந்து எதை கழிக்கணும்? 10 கழிக்கணும். அப்ப மீதி எவ்வளவுடா கண்ணு? அந்த ரெண்ட புரிதலுக்காக பக்கத்துல போட்டுக்கும். 25. மறுபடியும் 5 வாய்ப்பாடு சொல்லி பாரு, என்ன வரும்? 25. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறது. இது போடாமே செய்யறனாலும் செய். அடுத்தது என்ன கண்ணே? 5 வாய்ப்பாடு மறுபடியும். எந்த நம்பர்டா கண்ணு எடுக்கணும்? 1 மட்டும் எடுக்கணுமா? எடுக்க கூடாது. புரியுதா? 1, 5 அடங்காது. அதனால எந்த நம்பர் எடுத்துக்கணும்? 12. வாய்ப்பாடு சொல்லலாம். 5 வாய்ப்பாடு எத்தனை? 5. Very good. 2, 5, 10. மீதி எவ்வளவு? 2. 12ல 10 போச்சுன்னா மீதி 2. 25. அடுத்தது என்னது? 5, 5, 25. மறுபடியும் என்ன அடிக்கணும்? 5. 5, 5, 25. கொஞ்சம் பொறுமையா கரெக்டா சொன்னா கண்டிப்பா ஃபுல்லா கரெக்டா எழுதிடலாம். சரியா? அடுத்து என்னது? 625. என்னடா ரொம்ப அடிப்படையை மிஸ் சொல்றாங்களே நினைக்காத, நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். கடைசி குழந்தைக்கும் புரியணும் தான் கொஞ்சம் பொறுமையா அடிப்படையோட சொல்லித்தரேன், கவனிச்சு படிச்சுக்கணும். 625. எத்தனை 5 அடிக்கண்ணே? 5 × 5 × 5 × 5. அதாவது இத பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 625 கிடைக்கும். அப்ப என்னது? 5 அடுக்கு எத்தனை 5டா கண்ணு வந்திருக்குது? 4. அப்ப என்னது? 5 அடுக்கு 4. சோ 625 இஸ் டிவைடட் பை 5. சோ 125. அகைன் யூ ஆர் டிவைடிங் இட் பை 5. You are getting 25. Again, you are dividing it by 5. So, 5 × 5 × 5 × 5. So, 5 to the power of 4. So, in the form of 5 to the power of n, you have written. Purinjuda? Yes. Purinjuda adikane? At the second sum. Enada adana? 1/5. Ippu in the 5, appadi indra ennukku mele, endha ennume illiya adukkala? Endha ennume illama irundha, adukku enna? 1. Sariya adikane? Enadhu? 1. அப்ப 1/5 × 1 இங்கே எழுதிக்கிறதுனால எழுதிக்கணும், கணக்குன்றதுனால நாங்க எழுதுறேன். இப்ப என்ன பண்ணணும்? நமக்கு 5 × 5 எழுதணும். இது 1/5 × 5. அப்ப 5 × 5 இது என்னது? தொகுதி. இது என்னது? பகுதி. நியூமரேட்டர், டினாமினேட்டர். இது தொகுதி. இது என்னது? பகுதி. இது தொகுதி. இது என்னது? பகுதி. இது என்னது? நியூமரேட்டர். இது என்னது? டினாமினேட்டர். சரியா அடிக்கண்ண? அப்ப இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகணும், பகுதியில இருக்கிறத எங்க கொண்டு போனோம்? தொகுதிக்கு கொண்டு போகணும். அப்ப அடுக்கினுடைய குறி என்ன ஆகும்? மாறும். இங்க கூட்டல் குறியில இருக்கா? அப்ப என்னவா மாறும்? கழித்தல் குறி. பிளஸ்ல இருக்கிறது என்னவா மாறுது? அப்ப என்ன ஆன்சர்? 1/5 = 5 × -1. 1/5 = 5 to the power of -1. புரிஞ்சுதா? ரெண்டு மீடியத்துக்குமே புரியுதா? Yes ma'am. Very good. Next one is what? √5.
ஐந்தின் வர்க்க மூலம், வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட், சோ ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் வாட், 5 டு த பவர் ஆஃப் 1/2. வர்க்கமூலம், வர்க்கம்னா என்னது, ரெண்டு இல்லையா, ரெண்டு தடவை ஒரு ஒண்ணு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு தடவை பண்ணுவோம். அப்ப வர்க்கமூலம் போது என்னது, 1/2. அடுக்கு வந்துருச்சா, ஐந்தின் அடுக்கா வந்து மாறிடுச்சா. இப்ப சப்போஸ் இது கியூப் ரூட்டா இருந்துச்சு, புரியுதா, கன மூலமா இருந்துச்சுன்னா இந்த இடம் என்னவா மாறும், 1/3. புரியுதா, கியூப் ரூட்டா இருந்தா 1/3 மாறி இருக்கும். இது ஸ்கொயர் ரூட், வர்க்க மூலம்ன்றதுனால 1/2, 1/2 வந்துருக்கு. யாருக்காவது புரியலையாடா கண்ணு, புரியுதா அடி கண்ணு, எல்லாருக்கும் புரியுதா? உடனே நடத்தின உடனே டெஸ்ட் கொடுத்தா செஞ்சிருவீங்களா, எல்லா கணக்கும் செஞ்சிருவீங்களா? இதே மாதிரி நீயே என்ன பண்ண, கணக்கை உருவாக்கி செஞ்சுப்பார். இந்த நம்பருக்கு வர வேற நம்பர் கொடுத்து செஞ்சுப்பார், சரியா? அடுத்தது என்னது, √125 வர்க்க மூலம். அதே மாதிரி தான் நல்லா கவனிக்கணும், 125 என்னது, 1/2. ஏன் வர்க்க மூலம், since it is square root, you are writing the power 1/2. 125 to the power 1/2, புரிஞ்சுதாடா கண்ணு? இப்ப என்ன பண்ணணும், நம்ம 125 எழுதக்கூடாது. 125 எப்படி நீ மாத்தணும், 125 எப்படி மாத்தணும், எதனுடைய அடுக்கா மாத்தணும், அதே மாதிரி ஏற்கனவே செஞ்சிட்டோம், அதே தான் இங்க திரும்ப வருது. என்னது, 2 × 5 = 10, மீதி 2 × 5 = 25. 5 × 25 = 3. அப்ப இங்க என்ன எழுதிக்கிற, 125 இருந்த இடத்துல, ரைட்டா, புரியுதா புரியலையா? இப்ப இது எந்த இதுல இருக்கு அப்படின்னா, புரியுதா? அப்ப என்ன வரும், 3 × 1 = 3 / 1 3 / 2 வந்துருச்சு. அடிக்கணும், புரிஞ்சுதா? Each and every one of you have followed? Yes, very good, very good.